வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 826 முதல் 832 வரை வெளிப்படுத்துதலில் 12 அதிகாரம் 1 வசனத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கும் வகையில் தமது சபைக்குண்டான வெளிச்சமாய் வெறும் 12 நட்சத்திரங்களை மட்டுமே தேவன் நியமித்திருப்பாரே ஆகில் தங்களையே அப்போஸ்தலரின் வாரிசுகள் என்றும் நட்சத்திரங்கள் என்றும் கூறிக்கொள்ளும் கோப்புகளும் விஷப்புகளும் எவ்வளவு பெரிய தவறு செய்கிறார்கள். மேலும் இப்படி அப்போஸ்தலருக்கு இணையாகவும் அல்லது உண்மையில் மேலானவர்களுமாய் ஒளி வீசுபவராகவும் நட்சத்திரங்களாகவும் தங்களை தாங்களே கருதுவதும் பிறரால் மதிக்கப்படுவதும் கர்வமுள்ள விமர்சனம் என்றுதான் நிச்சயமாக அழைக்கப்படும் என்பது மெய்யான ஒன்றல்லவோ? மேலும் தங்களுடைய சொந்த கருத்துக்களை பிரசங்கித்து பல்வேறு விஷயங்களின் மேல் தங்களுடைய சொந்த ஒளியை வீசி அவர்களுக்கு அப்போஸ்தலரது வார்த்தைகளிலிருந்து ஒரு ரூபகாரத்தை கொடுக்க வேண்டிய அவசியத்தை கூட அவர்கள் யோசனை செய்தே பார்க்கவில்லை என்பதை இவர்களும் மற்றவர்களும் இதனால் காண்பிக்கவில்லையா? மேலும் ஒருவேளை இவர்கள் மெய்யான நட்சத்திர ஒளியாகிய அந்த 12 அப்போஸ்தலரின் போதனைகளை கோடிட்டு அல்லது சுட்டிக்காட்டி பேசுவது அவைகளை தங்களுடைய கருத்தாகவோ அல்லது வெளிச்சமாகவோ உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே என்பதை காட்டிலும் அந்த போதனைகள் அப்போஸ்தலர் நட்சத்திரங்களின் ஒளியாகும் என்று காட்டுவதற்காகவே இருக்கக்கூடும் அல்லவா? மேலும் இந்த மார்க்கம் தப்பி அடைகிற நட்சத்திரங்களான கள்ள நட்சத்திரங்களின் வெளிச்சம் என்பது பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்ட பன்னிருவரின் வெளிச்சத்திற்கு மிகவும் எதிரெலையாகவே வழக்கமாக இருக்கிறது. அதாவது அப்போஸ்தலர்களுடைய எழுத்துக்களில் இருந்து பொருத்தமானதொரு பகுதியை கண்டுபிடிப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் அரிதானதாக இருக்கும். சுவிசேஷ சூரிய ஒளியை போலவே இந்த உண்மையான நட்சத்திர ஒளியானது நமது கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தில் இருந்து ஒளியிழந்து போனதாக காணப்படுகின்றது. அதே வேளையில் போலி நட்சத்திரங்களும் உலக ஞானமும் தற்கால வானங்களில் விளக்குகளாக மனிதனால் நியமிக்கப்பட்டு அவைகள் பூமிக்குரிய நிலைமைக்கு இறங்கி வருவதை போன்ற ஒரு பெரிய காட்சியாக வர்ணிக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் இருந்த ஆவிக்குரிய மேன்மைகளில் இருந்து விலகி தங்களுடைய போதனைகளில் உலக நெறியாளர்கள் மற்றும் வேதாந்திரிகளின் நிலைமைக்கு இறங்கி வந்து கிறிஸ்தவ குடியுரிமைக்குரியவர்களான அரசியல் நிலைமைக்கு இறங்கிவிட்டனர். அடையாளமான மத அதிகாரமாகிய வானங்கள் அசைக்கப்படுதல் என்பது கிறிஸ்தவ மண்டலத்தின் விளக்குகள் பொதுவான போதனைகளின் தாழ்ந்த நிலைமைக்கு இறங்கி இருப்பதை குறிப்பிடுவதாக இருக்கிறது. இந்த அசைவு என்பது நாம் எல்லா காரியத்திலும் காண்கிறதை குறிப்பிடுகிற ஒன்றாக இருக்கும். கிறிஸ்தவ மண்டலத்தின் விசுவாச பிரமாணங்கள் மற்றும் மாறாத கொள்கைகளில் ஒரு அசைவு, ஏனெனில் அவை தப்பறிகளின் கலவையாய் இருக்கிறது. இதை எப்பொழுது குறிப்பிட்டாலும் குழப்பத்தையே உண்டாக்குகிறது. உதாரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்படாத பாரசரை பற்றிய போதனை நெயர் கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகியோரை தவிர மற்றெல்லோருக்கும் வைக்கப்பட்டிருக்கும் நித்திய நரகம் என்ற போதனை போன்றவை. இதன் விளைவாக பொதுமக்களின் முன் புகழ்பெற்று நடித்துக் கொண்டிருக்கும் உலக ஞானவான்களின் அனைவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றில் இருந்தும் கவனத்தில் இருக்கும்படியான எல்லா முயற்சிகளையும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றனர். தெரிந்தெடுக்கலை குறித்த உண்மையான அல்லது பொய்யான போதனையை பற்றியோ அல்லது மனுக்குலத்தின் எதிர்கால வாழ்வுக்கான ஏவனுடைய முன்னேற்பாடு குறித்த உண்மையான அல்லது பொய்யான போதனையை பற்றியோ அல்லாமல் வேறு எந்த விஷயத்தை அவர்களால் காண முடியும்? மெய்யான யுகங்களின் தெய்வீக ஏற்பாட்டை அறியாமலும் நரகம் மற்றும் பாலகரின் நரக தண்டனை சம்பந்தமான சச்சரவுக்குரிய காரியங்களில் வீழ்த்து கொள்ள விருப்பம் அற்றவர்களாகவும் இருக்கும் இந்த நட்சத்திர அந்தஸ்துகளுடைய ரசிகமார்கள் உலகத்தில் கவனமே தங்களை நோக்கி இருக்கும்படியாக எதை இவர்களால் ரசிக்க முடியும்? இவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களையே முழுவதுமாய் கைவிட்டு விட்டு நெறிமுறை மற்றும் அரசியல் சீர்திருத்த பிரச்சனைகளுக்கும் இயற்கையான மனுஷருடைய நிலைமைக்கும் இறங்கி போகலாம். இவர்கள் சேரி குடிசை பகுதிகளுக்கு சென்று சேர்களுக்கு அசுத்தங்களுக்கு எதிரான ஒழிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கட்டும், கிறிஸ்தவ குடியுரிமையின் புனிதப்போர் போன்றவைகளில் அவர்கள் இணைந்து கொள்ளலாம்,
மேலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பிரசங்க மேடை நட்சத்திரங்களை மென்மேலும் பங்கு கொள்ள செய்யும். அதே சமயம் மற்றவர்களோ தாங்கள் நம்பிக்கை வைக்காத மிகவும் பிரபலமான நாத்திக கொள்கைகளில் நிறமின்றிய வார்த்தைகளினால் கிளர்ச்சியை உண்டு பண்ணுவார்கள். அதோடு தங்களுடைய பரிணாம தத்துவத்திற்கு இசைந்து போகும் வகையில் பாவத்தில் ஆதாமின் வீழ்ச்சி மற்றும் மீட்பை குறித்த வேதத்தின் பதிவுகளுக்கு எதிராக அதை கட்டுக்கடை என்று கூறி பரிவாசம் செய்வார்கள். இந்த அடையாளங்கள் இன்று எல்லா விதத்திலும் நிறைவேறி வருவதை யாரால் காணாமல் இருக்க முடியும்? ஆனால் சூரியன், சந்திரன் மற்றும் 12 நட்சத்திரங்கள் ஆகியவைகளின் ஒரு பகுதி மட்டும் இதுவரையில் மங்களாய் இருக்கிறது. ஆனாலும் இந்த போலி நட்சத்திரங்களில் அநேகர் தங்களுடைய ஜொலிப்பை யாருக்கு காட்டுகிறார்களோ அதே மக்களின் மனோநிலைக்கு சமமான அளவிற்கு போலியான சுவிசேஷ பிரசங்கத்திலிருந்து விழுந்து விட்டனர். இதற்கு ஏற்ற வகையில் லூக்கா 21:25-26 வசனங்களில் இக்காலத்திற்குரிய பிற அடையாளங்களை மேலும் சேர்க்கிறார். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இருக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் அமைதியற்ற நீதி நியமங்கள் இல்லாத சக்திகள் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் ஜனங்களின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதனால் மனுஷனுடைய இருதயம் தோர்ந்து போம். முழக்கமிடும் அலைகளும் சமுத்திரமும் அமைதியிழந்த மனுக்குலத்தின் திரளான ஜனங்கள் சமூக சட்டம் மற்றும் ஒழுங்கினால் முழுமையாக அடிமையாக்கப்படாமல் கடிவாளமிட்டு கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதை அடையாளமாக காட்டுகிறது. அவ்வப்போது புயலுடன் கூடிய திடீர் கிளர்ச்சி கொந்தளிக்கும் பேரலையை போன்று பூமியின் மீது அடித்து அதை அப்படியே விழுங்கிவிடப் போவதை போன்ற சில முழக்கங்களை கடந்த 20 வருடங்களாக எல்லோரும் கேள்விப்பட்டு வருகிறோம். கொஞ்ச நேரத்திற்கு கட்டுப்படுத்தப்படும் இவைகள் மறுபடியும் பலம் வாய்ந்த சக்தியை ஒன்று சேர்க்கின்றன. மேலும் தீர்க்க தரிசனமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறபடி அராஜகத்தினால் மலைகள் ராஜ்யங்கள் நிலைமாறி சமுத்திரத்தில் சாய்ந்து போவதற்கு இன்னும் சில வருடங்கள் மட்டுமே இருக்கின்றன. 46:1-2 வசனங்கள். பணத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத ஒவ்வொரு செய்தித்தாளும் அமைதியற்ற சமுத்திர வகுப்பாரின் முழக்கத்தை குறித்து ஆதரவு குரல் எழுப்புகின்றன. மற்றவைகளோ விருப்பமில்லாவிடிலும் இந்த முழக்கத்தின் எதிர்மொழியை செய்தியாக கொடுக்க வேண்டியுள்ளது. இதுவே ஜனங்களுக்கு தத்தளிக்கும் விடுப்பனும் உண்டாகும். ஒரு காலகட்டத்தின் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமாதானம் ஆகும். மேலும் மனுஷன் உணர ஆரம்பித்திருக்கும் வண்ணமாய் இந்த சமுத்திரத்தின் முழக்கத்திற்கும் அமைதி இன்மைக்கும் செல்வாக்கு இழந்த மூட நம்பிக்கையும் மத அதிகாரங்களுமே காரணம் ஆகும். மேலும் வானத்தின் மத விசுவாச பிரமாணம் மற்றும் முறைகளின் அதிகாரங்கள் அசைக்கப்படுவதை அதிகமாய் அவர்கள் காணும் போது பூமியின் மீது சமுத்திரத்தின் மீது திகிலான காரியங்கள் வரும் என்ற அர்த்தத்தினால் அவர்களது இருதயம் தோர்ந்து போகிறது. ஆயினும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் மறுசீரமைத்து ஒன்று சேர்க்க மிகுந்த ஊக்கமான முயற்சிகள் செய்யப்படுகின்றன. இவைகள் குறுகிய காலகட்டத்திற்கு மட்டுமே மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆயினும் அது நிச்சயமாய் முழுவதுமாய் நொறுக்கப்படும். அப்பொழுது அதே சமயம் மனுஷகுமாரனுடைய அடையாளம் அத்தாட்சி நிரூபணம் வானத்தில் காணப்படும். இதுவே மனுஷகுமாரனின் 2 வருகைக்கான அத்தாட்சிகளது நிரூபணம் ஆகும். இந்த மொத்த தீர்க்க தரிசனமுமே சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கு விடையாக கொடுக்கப்பட்டவை என்ற உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட கேள்விகளுள் ஒன்றுதான் உமது 2 வருகையின் போது உமது பிரசன்னத்துக்கான அடையாளம் என்ன என்பதாகும். முதல் வருகையின் போதே சிலர் மேசியாவை அடையாளம் கண்டுகொண்டதையும் மேலும் அந்த விஷயத்தை குறித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்களை சந்தேகமும் பயமும் கொண்டு எப்படி நிச்சயமாய் தங்களால் அவரை அடையாளம் காணக்கூடும் என்பதை அறிய அவர்கள் விருப்பம் கொண்டதையும் கிறிஸ்து மனதில் கொண்டவராயிருந்தார். முதலாம் வருகையில் கர்த்தர் தம்மை தானே வெளிப்படுத்தினார். அடையாளங்களினாலும் தனது அற்புதமான வார்த்தை மற்றும் கிரியைகளினாலும் அத்தோடு யோவான் சாரகனாலும் சாட்சி பகரப்பட்டார். அவரது 2 பிரசன்னத்தை குறிப்பிட்டு காட்டும் வகையில் எப்படிப்பட்ட அடையாளத்தை தாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே அவர்களது முக்கியமான கேள்வி. தன்னுடைய ஜனங்கள் ஒரு பொருத்தமான
போதுமானதொரு அடையாளத்தை பெறாமல் கைவிடப்பட மாட்டார்கள் என்று நமது கர்த்தருடைய பதில் அவர்களுக்கு உறுதியளிக்கிறது. ஆனால் அவர்களுடைய குணாதிசயம் குறித்து அவர் ஏதும் சொல்லவில்லை. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளங்கள் போன்றும் இதுவே உத்தமமும் விழிப்புணர்வும் கொண்ட தேவ ஜனத்திற்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இது மற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. இந்த வகுப்பினர்தான் அவரது முதல் வரிசையின் அடையாளங்களையும் நிரூபணங்களையும் கண்டும் புரிந்து கொண்டவர்களும் ஆவர். அதே சமயத்தில் பெயரளவிலான திரளான இஸ்ரவியலர்கள் தங்களுடைய காலத்தின் அடையாளங்களை பகுத்து உணர முடியாமல் போனார்கள். மேலும் மற்றவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்பவும் இல்லை. ஆகையால் அற்புதமான அநேக ஜீவ வார்த்தைகள் உவமைகளாகவும் மறைபொருளாகவும் பேசப்பட்டன. இதன் நிமித்தம் அவர்கள் கண்டும் காணாமலும் கேட்டு உணராமலும் இருந்தார்கள். இந்த வெளிச்சத்தை காண அவர்கள் அறிவுரை அற்றவர்களாய் இருந்தார்கள். உத்தமமாய் வாழ்பவருக்கு மட்டுமே இது புரியும்படி கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னத்தை குறித்த அடையாளம் அல்லது நிரூபணம் இதே விதமாகத்தான் இருக்கும். இது மனுக்குளம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட மாட்டாது. உண்மையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலரால் மட்டுமே இது அடையாளம் காணப்படக்கூடும். மேலும் அவர்கள் நேர்மையானவர்களாகவும் வஞ்சகமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அடையாளம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் சீமியூன் என்று இருக்கிறது. இதற்கு நிறுவனம் அல்லது சாட்சி என்ற அர்த்தமும் உண்டு. இது கீழ்கண்ட வசனங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார். யோவான் 20:30. அவர் கர்த்தர் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் பவுல் பர்னபா கைகளால் செய்யும்படி அனுகிரகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 14:3. அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. 1 Corinthians 14:22. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. 2 Corinthians 12:12. இதனால் மனுஷகுமாரனுடைய அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பது அப்போது வாழ்ந்த சீஷர்கள் அவரை காண்பார்கள் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த நாட்களில் அவரது பிரசன்னத்துக்கான ஒரு நிரூபணத்தை அல்லது அறிகுறியை அவர்கள் பெறுவார்கள் என்பதையே குறிக்கும். முதலாம் வருகையைப் போலவே நமது கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னத்தின் அடையாளமானது தீர்க்கதரிசிகளின் சாட்சிகளுக்கு இசைந்து போகும் வண்ணம் காணப்படும். லூக்கா 24:44-46. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 833 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.